ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். 15,000 இல்லை 20,000 நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10,000 என்னெல்லாம் பெஸ்ட்டு ஃபோன் இருக்குது. நல்ல ஒரு கேமரா, நல்ல ஒரு பேட்டரி, நல்ல ஒரு டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிவைஸ் அது மட்டும் தான் நான் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் வாங்கணும்னு தோணுதோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ செம ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் லீகலான ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்தியாவில் வந்து பிட்காயின் அப்படின்றது கிரிப்டோ கரன்சி லீகல் தான். அண்ட் அதே மாதிரி எந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் பெஸ்ட் ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா CoinDCX Go அப்படின்ற ஆப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்தியாக்காகவே இந்தியர்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். இந்த CoinDCX Go பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்லாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கு அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆப் வந்து பார்க்கறதுக்கு. நீங்கள் டெபாசிட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா 100 ரூபா கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 ரூபாய்க்கு கூட நீங்கள் பிட்காயினோ இல்லை வேறு கிரிப்டோ கரன்சியோ கூட இதில் வந்து டேரெக்டாக வாங்கிக்க முடியுது. இந்த ஆப்பில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் பை பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி எந்த ஒரு ஃபீஸுமே இதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னே தேவை கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலுமே வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது செக்யூரான டவுட் இருந்தது அப்படின்னா இவங்க ISO சர்டிஃபைடு ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷனுக்கு செக்யூராக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிட்கோ அப்படின்ற ஒரு கம்பெனியோடையும் வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இல்லை கிரிப்டோ கரன்சி எதுலனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு நான் சொல்லுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 10,000 பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுலேயும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்லையும் இப்போ நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். Redmi 9 பவர் பார்த்தீங்க அப்படின்னா 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. Snapdragon 662 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபிக்கு 8MP கொடுத்துருக்காங்க. 4 கேமரா செட்டப் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. 48MP மெயின் கேமரா, 8MP ஒய்ட் ஆங்கிளுக்கும் மற்ற 2 டம்மி கேமரா 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் டம்மி கேமரான்னு மட்டும் சொல்லிக்கிறேன், அதோட யூஸ் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12 Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. அண்ட் இதில் எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு 512GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக போட்டுக்க முடியுது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேலேயே 10,000 ரூபா செக்மெண்ட்ல மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் மைக்ரோமேக்ஸோட In1 இருக்கு. இதுலையும் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு லாங்கான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் இதில் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட ஹீலியோ G80 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இதில் நீங்கள் கேம் பிளே கூட வந்து பண்ண முடியும் இந்த செக்மெண்ட்ல வந்துட்டு. OS அப்படின்னு பார்க்கும்போது தான் Android 10 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்கின்னுமே அப்ளை பண்ணாமல் ஒரு பியூரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48MP மெயின் கேமரா, இதை தாண்டி 2MP டம்மி, இன்னொரு 2MP டம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு அப்படின்னு பார்க்கும்போது 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 2.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜும் வந்து ஆயிடுது. அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இதுவுமே வந்து 10,000 ரூபா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெட்மி 9 பவரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லாங்கான டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே வந்து இந்த ஃபோன் நல்லா இருக்கும். கேமராவில் மட்டும் அந்த 8MP ஒய்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு தேவையில்லாத ப்ளோட் வேர்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேட்டரி மட்டும் 5000mAh கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தாண்டி ஓவராலாக ஒரு இந்தியா மேட் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபோனும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான், பட் உங்களுக்கு 9500 ரூபாய்க்கு இது அவைலபிள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா Poco M2 அப்படின்ற ஃபோன் 6GB ரேம் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து Poco M2 ரீலோடட் அப்படின்னு சொல்லிட்டு 4GB ரேம் வேரியண்ட்டில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஸ்பெக் எல்லாமே வந்துட்டு சேம் அப்படின்னே சொல்லலாம். 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மீடியா டெக்கோட ஹீலியோ G80 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13MP கேமரா, 8MP ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், 5MP மேக்ரோ எடுக்கிறதுக்கும், 2MP டெப் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 8MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 10W அடாப்டர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 18W வரைக்கும் இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த 10W யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 3 hours 10 minutes மேலே வந்து டைம் எடுத்துக்குது. எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோர்
ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 512 GB வரைக்கும் எஸ்டி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. MIUI 12 Android 10 பேஸ் பண்ணி வந்து ரன் ஆகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கும் 10 watts அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடே நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு ஃபோனில் நீங்கள் வந்து எதை வேணால் சூஸ் பண்ணலாம். சாம்சங் ஃபோன் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு Under 10K 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10000 பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M12 ஃபோன் வந்து அவைலபிள் இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 inch HD பிளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 10000 கம்மியாக உங்களுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வீடியோ பார்க்கும்போது இல்லை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் கூட சூட்டபிளாக இருக்கும். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ப்ராசஸர் எக்ஸினோஸோட 850 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டெய்லி யூஸ் நார்மல் யூஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி கேம் பிளே இதெல்லாம் வந்து பெருசாக ட்ரை பண்ண முடியாது. அண்ட் அதே சமயம் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 MP அப்புறம் ஒரு 5 MP 2 2 MP வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி செல்ஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா 8 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி மிகப்பெரிய ஹைலைட். 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 15 watts அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 3 hours 15 minutes வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பிடிச்ச ஓஎஸ் அப்படின்னா கண்டிப்பாக 1 UI அப்படின்னு சொல்லுவேன். 3.1 Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. யூசருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளஸ் எக்ஸ்டெண்டபிள் எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஃபீச்சரோட ஒரு புது ஃபோன் இன்ஃபினிக்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஃபினிக்ஸ் Hot 10S அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இதில் வந்து சொல்கிறேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி சாயங்காலம் தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சா ஒரு வேளை போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 1000 கம்மி பண்ணி 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவோட G10 Power அப்படின்ற இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறை HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி மற்ற ஃபோனோட செமைய ஈடு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். 6.5 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 460 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. டெய்லி நார்மல் யூஸ்க்கு சின்ன சின்ன கேம்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஓஎஸ் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 11 பேஸ் பண்ணி ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், தேவையில்லாத ப்ளோட்வேர் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 20 watts அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 3 hours 10 minutes கிட்டக்க வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தோம்னா பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டபிள் எஸ்டி கார்டு 1 TB வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபிக்கு 8 MP கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 4 கேமரா செட்டப், 48 MP மெயின் கேமரா, 8 MP ஒய்ட் ஆங்கிளுக்கு, அப்புறம் 2 2 டம்மி கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8000 9000 வாங்கணும். எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், ஆனால் கேமரா பெருசாக எனக்கு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியல்மியோட Narzo 30A அப்படின்ற இந்த ஃபோன் அவைலபிள் இருக்கு. 6.5 inch HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. மீடியா டெக்கோட ஹீலியோ G85 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா G80 யூஸ் பண்ணுவாங்க. அதோட கொஞ்சம் அப்கிரேடுன்னு சொல்லலாம் இது வந்துட்டு. G85 கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட 8000 ப்ரைஸ்க்கு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 3 hours 20 minutes வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து பண்ண முடியுது. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 13 MP மெயின் கேமராவும் 2 MP டம்மி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்கு 8 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இதில் வந்து இருக்குது. பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட ஓன்யூஏ Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிள் எஸ்டி கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியுது. இதில் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா முக்கியம் இல்லை, எனக்கு 4 GB ரேம் வேரியன்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை சூஸ் பண்ணலாம். 4 GB ரேம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு வந்துட்டு நார்மல் டெய்லி யூஸ் தான் ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 GB இருக்கு. 3 GB ரேம் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபினிக்ஸோட Hot 10S வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஐ பட்டன் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். Under 8K இன்னும் 8K கம்மியாக என்னெல்லாம் ஃபோன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். Under 15K 20K போட்டிருக்கேன், நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். CoinDCX Go அப்படின்ற அந்த ஆப்புக்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.